பண்றீங்க, நீங்க ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுறீங்க, சில பேர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க, என்ன காரணமா இருக்கும் அது? அதாவது பண்ற அனைவருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு வந்து உலக மேடை கலைஞர்கள் அவர்களுடைய உலக தினம், அந்த ஒரு நிகழ்வை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். இங்கே என் கூட கோமல் சர்மா முதல் சித்ரா லட்சுமணன், பாபா லட்சுமணன் என் கூட எல்லாருமே இங்கே வருகை தந்திருக்காங்க. ஒரு மேடைக்கலைஞர்கள், அந்த மேடைக்கலைஞர்கள் மூலமாக தான் பல பரிணாமங்கள் சினிமாவாகி இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மேடைக்கலைஞர்கள். மேடைக்கலைஞர்கள்லாம் சாதாரணமான மேடைக்கலைஞர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அமரர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மேடை கலைஞர்களாக இருந்து வந்தவங்க. அந்த மேடை கலைஞர்களை இன்றைக்கி நம்ம போற்றணும், அதை நினைவு கூறணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன். வந்த உடனே இதை எப்படியா பண்ணணும், அது கொஞ்சம் பேரை வச்சு பண்ணாலும் அதை நம்ம கண்டிப்பாக அந்த நினைவு தினத்தை பண்ணணும் அப்படிங்கிறக்காக பண்ணோம். அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் வருகை தந்திருக்காங்க. மேடைக்கலை அழிந்து போகக்கூடாது, இன்னும் மேடைக்கலை மிகப்பெரியவர்களால் வரும், அந்த கலைஞர்களை போற்ற வேண்டும் என்பதுதான் அந்த என்னுடைய எண்ணம். வருகிறது அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஏற்கனவே சிஜே சார் நீங்கள் பல வருஷம் 30 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவருக்கு ஏதாவது நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அவங்களோட ஆப்பில் நீங்கள் ஆட் பண்ண இதாகிட்டீங்களா? அவங்க ரசிகர் மன்றத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது விஜய் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி, நான் வெற்றி பெற்றால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி, அது உலகத்துக்கே தெரியும். அதனால் அவர் ஒரு இன்னைக்கு ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கி செய்துட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் அதில் வந்து அந்த ஆப்பில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஏனால் இன்றைக்கி ஒரு மாற்று சிந்தனை, மாற்று அரசியல் மக்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது புதுசாக ஏதாவது யாராவது பண்ண மாட்டாங்களா, இந்த இளைய சக்தியை சரியாக யாராவது வழிநடத்த மாட்டார்களா என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது. அந்த எண்ணத்தை கண்டிப்பாக அவர் ஈடுபடு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க சார், விஜய் சார பத்தி கேட்டாவே யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, அவர் வரும்போது பாத்துக்கலாம்ன்றாங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தா சொல்றாங்க, வரும்போது பாத்துக்கலாம், நடிகர்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது உங்களுக்கு கருத்து. நடிகர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், இப்ப நம்ம வாழ்வியல்லே பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு நடிகர்களை நம்பி வருகின்ற அந்த ரசிகர்கள் கடைசி வரை பாதுகாக்கப்படணும். எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்னு எனக்கு ஒரு பொதுவான நம்பிக்கை. நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை, கடைசி காலகட்டத்தில் அவங்க தன் தலைவனை நம்பி அவரை உயிராக நேசிக்கின்ற அந்த கதாநாயகர்களை, என் உயிர் என் தெய்வம் என்று நினைக்கின்ற அந்த ரசிகர்கள், ஒரு சாதாரண தினக்கூலிகள், சாதாரண மெக்கானிக்கல்கள், சாதாரண ஒரு ஆட்கள் அவங்களை இவ்வளோ போற்றி வரும்போது அந்த ரசிகர்களை நம் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். அது யாராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து மிக அழகாக காய நிறுத்தி நடத்தினார்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் தவற விட்டு விட்டார்களோ, பெரிய பெரிய ஆளுமை உள்ள நடிகர்கள் எல்லாம் அந்த ரசிகர்களை சரியாக பயன்படுத்தாமல், தொண்டர்களை சரியாக பயன்படுத்தாமல் சென்று விட்டார்களோ என்ற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த ஆதங்கம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்னதுக்கு பதில் தான் நான் கேள்வி கேட்குறேன். கடைசி லாஸ்ட் டைம்ல வந்து நீங்கள் வந்து மக்கள் நீதி மய்ய கட்சியில வந்து நீங்கள் ஒரு இது பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணியிருந்தீங்க. ஆமாம், இப்போ வந்து விஜய் சார் வந்திருக்காரு, உங்களோட பிஆர்ஓயில் கூட நிறைய பேர் வந்து பிஜேபிலாம் இருக்காங்க, அப்புறம் வந்து வைகோ கட்சியிலாம் இருக்காங்க. அதை இப்போ நீங்கள் ஏதாவது போய் ஒரு விஷயத்த சொல்ல போனால் அவங்க அங்கே மாற்று கருத்து இருக்குல்ல சார்? எந்த ஒரு விஷயத்துக்குமே மாற்று கருத்து உண்டு. நம்ம ஒரு விரல் அஞ்சு விரல் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். அது கருத்து வேறுபாடுகளை களைந்து யாராவது இந்த நாட்டை வழிநடத்த ஒருத்தர் வேணும். ஏன்னா என் நாடு வந்து ரொம்ப ஊனப்பட்டு கிடக்குது, அதாவது மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக அவங்கள வந்து பன்முகத்தன்மை கொண்டு அடித்து விரட்ட ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறக்க இல்லை, வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறக்கு ஆள் இல்லை, தொழில்களை பற்றி சிறு தொழில் குறு தொழிலை பற்றி பேசுகிறக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா வேறு வேறு விதத்தில் ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, திடீர்னு காவிரி பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, திடீர்னு பார்த்தீங்களா ஈழத்தமிழர்கள் நின்றுடுவாங்க, திடீர்னு ஜல்லிக்கட்டு நின்றுடுவாங்க. எதுவுமே நம்ம நாட்டு வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக எதுவுமே எனக்கு தெரியல.
வாழ்வியலே உயர்த்தது என்னது? உன்னுடைய இந்த இளைஞனுக்கு, படித்த இளைஞருக்கு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் கண்ணா அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜை திறந்து விட்டாங்க. அத்தனை பேர் வேலை இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிறாங்க, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க, கூர்க்கா வேலைக்கு போகிறாங்க, தினக்கூலிகளாக வேலைக்கு போகிறாங்க. அவர்களை பற்றி சிந்தித்து ஒரு மாநாடோ, அவங்களுக்காக வந்த தொழில் வழக்கு, அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எதுவுமே யாருமே அதை பற்றி நல்ல சிந்தனைகள் யாரும் பண்ணுறது கிடையாது. அதே போல் சிறு தொழில் பண்ணிட்டு அவ்வளோ முடங்கி போய்க்கிருக்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஈரோடு திருப்பூர்லலாம் கோயில்பட்டியிலலாம் நிறைய சிறு தொழில்கள் மிக அளவில் மிகப்பெரிய அளவில் முடங்கி போய் கிடக்கிறது. இப்போ இதை பற்றி எங்கேயாவது பேசுகிறாங்களா யாராவது? இந்த சிறு தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தணும், இந்த சிறு தொழிலை எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும், அது உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு எப்படி சந்தைப்படுத்தணும், அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும், நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீர் மேலாண்மை பற்றி யாராவது எங்கேயா பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? வேளாண்மை பற்றி யாராவது ரொம்ப சிந்தித்து பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் வேறு வேறு விஷயத்தில் திசை திருப்பினால்தான் இந்த வளர்ச்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் மத ரீதியாக சண்டை போட வச்சுட்டே இருப்பாங்க, ஜாதி ரீதியாக உங்களை பிரிவினை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது நான் வாழ்வியல் பார்த்து வெந்து நொந்து போயிருக்கிற ஒரு சாமானிய ஒரு தமிழனாக நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து நகைச்சுவை நடிகர்களுக்கு வந்து சில பொருட்கள் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க, சில அதான் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தீங்க, பண்ணிட்டீங்க. இப்போ வந்து சேஷ்வனை வந்து இந்த நேரத்தை இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு 10 லட்சம் இல்லாமல் தான் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளத்தால் இறந்துட்டாங்க. நிறைய ஆக்டர்லாம் அவங்க கூட நடிச்சிருக்காங்க, ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? சார், இது அந்த நடிகர்களுடைய மனப்பக்கம், நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணலன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் இன்னும் பண்ணணுங்கிறது தான் கடவுள் உங்களுக்கு அழகாக சார் நடிக்க வேணாம் சார். அவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, மற்ற நாட்டிலலாம் வந்து கை மேலே கை தோட்டு கூடலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு ஹெல்ப்னு கேட்கும் போது சில பேர் மனம் வந்து கொடுக்குறாங்க, சில பேர் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்களே. உலக வரலாற்றிலே ஒன்று ரெண்டு சொல்லிடுறமா, அதாவது உலகத்தை பிடிச்சிட்டான் அலெக்சாண்டர். உலகத்தில் இருக்க அத்தனை செல்வமும் அவன்ட்டு இருக்குது, ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியல. கடைசி நேரத்தில் அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவனே எனக்கு இரண்டு கைகளையும் வெளியே வச்சு என்ன சவப்பெட்டிகளை வெளியே வச்சுட்டு என்ன ஊர்வலமாக கொண்டு போனாங்க. பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள், பெரிய பெரிய அதாவது பணத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்கலாம் கடைசியில் தோல்வியை தான் தழுவிருக்கிறார்கள். கையில் பணம் இருக்கும்போது நிச்சயமாக எவன் ஒருவர் பிறருக்கும் கொடுத்து வாழ்கிறானோ அது நடிகராக இருக்கட்டும் பெரிய தொழிலதிபர், அவங்க தான் வாழ்க்கையில் நிம்மதியோடு போக முடியுங்கிறது நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது பார்த்தது. அது நடிகர்களாக இருந்தாலும் அவங்க செய்யணும். பாபா லட்சுமணன் கஷ்டப்படுறாருன்னா உண்மையில் அவர் எத்தனையோ படங்களில் எல்லா ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கிறார், பெரிய பெரிய ப்ரொடியூசர் கூட தொடர்பு இருந்திருக்கிறார். கண்டிப்பாக அவர்லாம் ஒரு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு கலைஞன். அவராக இருக்கட்டும், போண்டாமணி அண்ணனாக இருக்கட்டும், சேசுவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னும் இப்போ வந்திருக்கிற விஜய் கணேஷ் எல்லாருமே சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது. அந்த கலைஞர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக கை கொடுக்குறவன் தான் உண்மையான மனித பிறவிகள்னு நான் சொல்கிறேன். ஓகே சரி, தேங்க்யூ.